Welcome to Electrical Brains. In our today's session, we are going to discuss about a topic on timers and counters and what are the different modes of timer and counter we are having. First of all, in our architecture video, we have discussed about what is a timer and what is a counter, about the basic concept we have discussed in a previous session. So, timer is nothing but which is based on internal pulses, and counter is based upon the external clock pulses. Let's get into the video. Timer and counter. So timer and counter on the already namanda architecture paakumbodhe paathrom. So idhula vandu timer abrina nammalku enna pannom na internal pulses mattum dhaan vandu calculate pannum. Okay, and what is counter abrina? It is based upon the external clock pulses. So upon timer abrina or machine cycle mudiyum bodhu next again adhan enna aagum abrina reset aagi first let the count panna aarambikkum. So or machine cycle complete aganum abrina நம்மளுக்கு அதுல வந்து எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 ஸ்டேட் இருக்கும். ஓகே, 60 ஸ்டேட்ஸ் வந்து இருக்கும். இந்த 60 ஸ்டேட்ஸ்லயுமே வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எத்தனை பல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 2 கிளாக் பல்சஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ 2 கிளாக் பல்சஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது நமக்கு 6 ஸ்டேட்ஸ் அப்படின்னா 6 × 2 மொத்தம் 12 கிளாக் பல்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆஃப்டர் 12 கிளாக் பல்சஸ்னா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்னோட டைமர் வந்து ரீசெட் ஆகி அகெயின் 00 இருந்து இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் ஆக்சிலேட்டர் ஃப்ரீக்வன்சி பை 12. இதுதான் என்னது அப்படின்னா என்னோட டைமர். ஓகே, ஆக்சிலேட்டர் ஃப்ரீக்வன்சி பை 12. இது வந்து என்னது என்னோட டைமர் கான்செப்ட். அதாவது இன்டர்னல் கிளாக் பல்சஸ் வந்து இதுல என்ன பண்ணும் அப்படின்னா ஆட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் டைமர் வந்து இந்த இதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 00 வரைக்கும் வரும். திரும்ப அகெயின் வந்து இது என்ன ஆகும்னா ஓவர் ஃபுல் ஆகி திரும்ப அகெயின் கவுண்ட் ஆக ஆரம்பிக்கும். நான் TR0 = 1 நினச்சி கொடுத்துருக்கேன். TR0 = 0னா இது இப்போ நான் வந்து எவ்வளோ இதுக்கு இது கவுண்ட் பண்ணும் அப்படின்னா 0 to 255 வரைக்கும் என்னோட 8051ல கவுண்ட் பண்ணலாம். தட் இஸ் அப்ராக்சிமேட்லி 256 கவுண்ட்ஸ் இது வந்து எடுக்கும். ஸோ 256 கவுண்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அகெயின் ரீசெட் ஆகி 0லேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். தட் இஸ் ஆர் டைமர். ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஆத்லெட்டோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம வந்து டைமர் ஸ்டாப் வாட்ச்ல டைமர் செட் பண்றோம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் எனக்கு வந்து இன்னொரு ஒரு ஈவெண்ட் உள்ள வருது. ஓகே, தட் இஸ் என்னோட அனதர் ஆத்லெட் வந்து உள்ள வராங்க அப்படின்னா திரும்ப நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் பல்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும். எர்லியரா எனக்கு ஸ்டாப் வாட்ச்ல ஸ்டாப் பண்ணது 50 செகண்ட்ஸ்ல ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் ஆத்லெட்க்கு கால்குலேட் பண்ணும்போது 16 செகண்ட்ஸ்ல இருந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அகெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரீசெட் பண்ணிட்டு 0ல இருந்து கிளாக் பல்சஸ் நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிப்போம். தட் இஸ் அவர் டைமர். அண்ட் தென் வாட் இஸ் அவர் கவுண்டர் அப்படின்னா இட் இஸ் கால்குலேட்டிங் த எக்ஸ்டர்னல் பல்சஸ். ஓகே, எக்ஸ்டர்னல் பல்சஸ கவுண்ட் பண்றது தான் என்னது கவுண்டர். ஸோ என்னோட 8051 வந்து எப்போ டைமரா இருக்கு கவுண்டரா இருக்குங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த சி பார் டி வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த கவுண்டருங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் கிளாக் பல்சஸ்ங்க போது எப்படி இது வந்து ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து ரெடிமேட் ஷாப்பு எங்கேயோ போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க போகும்போது ஒரு எலிவேஷன் ஏதோ ஒரு சம்திங் உள்ள போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, தட் இஸ் ஆர் எக்ஸ்டர்னல் பல்சஸ். ஓகே, ஸோ அதாவது 1ல இருந்து 0க்கு சேஞ்ச் ஆகிறது, தட் இஸ் கால்ட் அஸ் அ கவுண்டர். ஸோ டைமர் இஸ் நத்திங் பட் கவுண்டிங் த இன்டர்னல் பல்சஸ், கவுண்டர் இஸ் நத்திங் பட் கவுண்டிங் த எக்ஸ்டர்னல் பல்சஸ் வி ஆர் கிவிங். ஓகே, ஸோ டைமருக்கு வந்து நம்ம
இன்டர்னல் பல்சஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மிஷின் சைக்கிள் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஒரு மிஷின் சைக்கிள் நம்மளுக்கு எத்தனை ஸ்டேட் இருக்கும், 6 ஸ்டேட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நம்மளுக்கு எத்தனை பல்சஸ் ப்ரொடியூஸ் ஆகும், 2 கிளாக் பல்சஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டோட்டல் நம்மளுக்கு 12 கிளாக் பல்சஸ் வந்து என்னது ஒரு மிஷின் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறது. ஓகே, அதனால ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை 12 வந்து என்னது டைமரோட வேல்யூ. ஓகே, ஸோ எனக்கு வந்து இப்போ அந்த மிஷின் சைக்கிள் முடிஞ்சிட்டு அப்படின்னா என்ன ஆகும், திரும்ப ரீசெட் ஆகி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன ஆகும், அது கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இது என்னது டைமர். கவுண்டர் அப்படின்னா எக்ஸ்டர்னலா ஒரு பல்ஸ் இருக்கும். ஓகே, அந்த பல்ஸ் சிக்னல் என்ன பண்ணுவோம், நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். நம்ம ப்ரொடியூஸ் பண்ண அதை வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அ கவுண்டர். ஓகே, ஸோ இந்த டைமர் வந்து என்ன அப்படின்னா, டைமர் கவுண்டர்ஸ் வந்து இட்ஸ் 16-bit ரிஜிஸ்டர். அதாவது 2 16-bit ரிஜிஸ்டர்ஸ், T0 இருக்கு, T1 இருக்கு. ஓகே, T0ல 2 8-bit செப்பரேட்டா இருக்கும், T1ல 2 8-bit செப்பரேட்டா இருக்கும். ஓகே, என்னோட 8051 வந்து டைமரா இருக்கு அப்படின்னா இட் வில் ஆப்ரேட் அட் T0 மோட். என்னோட 8051 வந்து கவுண்டர் மோட்ல ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் ஆப்ரேட் அட் T1 மோட். ஓகே, ஸோ அதான் இதில் போட்டிருக்கோம். இன்புட் கிளாக் சிக்னல் வந்து ப்ரீஸ்கலர்லேருந்து கொடுக்கும்போது TH0 8-bit வந்து இது கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும், 00லேருந்து FFலேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா TH0 வந்து என்ன ஓவர் ஃப்ளோ ஃபிளாக். ஓகே, ஓவர் ஃப்ளோ ஃபிளாக் வந்து எப்போ செட் ஆகும் அப்படின்னா என்னோட மிஷின் சைக்கிளை தாண்டி எனக்கு வந்து இன்னொரு பல்சஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த டைம் என்ன ஆகும், ஓவர் ஃப்ளோ ஃபிளாக் வந்து செட் ஆகும். அப்படி இல்லாதுன்னா அப்படின்னு என்ன ஆகும், ரீசெட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சார், TH0 bit. இதுவும் அதே தான், பட் வந்து லோயர் பிட்ஸ் இந்த ஹையர் ஆர்டர் பிட்ஸ். ஓகே, ஸோ டைமர்ல வந்து கண்ட்ரோல் பிட்ஸ் எதுவும் கிடையாது, இட் ஹாஸ் ஒன்லி ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் பாட் ரேட் மந்த்லி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் டைமர் அண்ட் கவுண்டர். ஸோ இந்த டைமர் அண்ட் கவுண்டர் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன ரிஜிஸ்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னா, 2 ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர்ஸ் இருக்கு. ஈவன் டைமர் இஸ் ஆல்சோ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர். ஓகே, TMOD, TMOD and TCON. What is TMOD and TCON? TMOD is the timer mode register. TCON is the timer control register. Okay. Timer and counter is multifunction operate. So it comes under port 3. So multifunction port is 4-3. So that is the timer counter we will initialize. ஓகே, இதை கண்ட்ரோல் பண்ணது ரெண்டு ரிஜிஸ்டருக்கு என்னது TMOD TCON ரிஜிஸ்டர். ஓகே, ஸோ தி டைமர் மோட் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர், TMOD ரிஜிஸ்டர். இதில் என்னென்ன பிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே என்னது அப்படின்னா MSB பிட்ஸ். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே என்ன பிட்ஸ் அப்படின்னா LSB பிட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டுலையுமே வந்து MSBக்கும் சரி LSBக்கும் சரி மோட் செலெக்ஷன் இருக்கும். தட் இஸ் M0 அண்ட் M1. இது ரெண்டுமே என்ன அப்படின்னா மோட் செலெக்ஷன். C bar T அப்படின்னா எதர் இட் இஸ் கோயிங் டு ஆப்ரேட் இன் அ கவுண்டர் மோட் ஆர் இன் அ டைமர் மோட். சரி, அது வந்து கவுண்டர் மோட்ல ஆப்ரேட் ஆக போதா டைமர் மோட்ல ஆப்ரேட் ஆக போதாங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து கேட்டிங் சிக்னல். ஓகே, கேட் சிக்னல் வந்து எப்படி செட் ஆகுது. ஸோ அதே மாதிரி டைமர் ஒன்றுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மோட் செலெக்ஷன் இருக்கும், M0 M1. டைமர் ஆப்ரேட் ஆக போதா கவுண்டர் ஆப்ரேட் ஆக போதா கேட் சிக்னல்ஸ். இது வந்து இதோட பேசிக் கான்செப்ட். இப்ப வந்து மோட்ஸ் வந்து என்ன அப்படின்னா அப்படின்னா M0 M1 இல்ல வந்து மொத்தம் 4 மோட் இருக்கு. ஓகே, தட் இஸ் மோட் 0, மோட் 1, மோட் 2 அண்ட் மோட் 3. M0 அண்ட் M1 00 அப்படின்னா இட் ஆப்ரேட் அண்டர் மோட் 0. 0 M1 0 M0 1 அப்படின்னா இட் ஆப்ரேட் அண்டர் மோட் 1. M1 1 M0 0 அப்படின்னா இட் ஆப்ரேட் அண்டர் மோட் 2. ரெண்டுமே 1 1 அப்படின்னா இட் ஆப்ரேட் அண்டர் மோட் 3. இதுல வந்துட்டு இப்ப வந்து இந்த மோட்ஸ் 0 இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் இஸ் 13-bit கவுண்டர். ஓகே, இட்ஸ் டைமர் கவுண்டர், 13-bit டைமர் கவுண்டர். 1 அப்படின்னா இட்ஸ் 16-bit கவுண்டர். ஓகே, 2 அப்படின்னா இட்ஸ் 8-bit கவுண்டர், இது ஆட்டோ ரீலோட் மோட். திஸ் இஸ் அ ஆட்டோ ரீலோட் மோட் கவுண்டர். அண்ட் மோட் 3 இஸ் அ ஸ்பிளிட் டைமர் மோட். ஓகே, ஸோ இது வந்து அதோட பேசிக் கான்செப்ட். இதுல பாருங்க மோட் செலெக்ஷன் ஆஃப் டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என்னோட T0 வந்து, ஓகே, அதாவது டைமர் 0னா என்னது டைமர் அர்த்தம். ஓகே, அப்போ என்னோட மோட் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மூவ். ஓகே, அதாவது வந்து என்னோட ப்ரோக்ராம் வந்து சொல்லணும் என்ன மோட்ல ஆப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா. ஸோ மூவ் TMOD, ஹேஷ்
இப்ப நான் வந்து மோர் டூல ஆப்ரேட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது டைம் யூஸ் பண்ண போறேன், மோர் டூல ஆப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா தட் இஸ் ஜீரோ டூ. ஓகே இப்ப நான் வந்து டைம் ஒன் மோட்ல ஆப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்து மோர் டூல ஆப்ரேட் பண்ண என்ன போடணும், டி மோர் கமா டூ ஜீரோன்னு போடணும். ஓகே அப்ப என்ன ஆகும் அப்படின்னா என்னோட டைமர் வந்து எது டைமர் ஜீரோ மோட்ல ஆப்ரேட் ஆக போதும், டைமர் ஒன் மோட்ல ஆப்ரேட் ஆக போதும் தெரிஞ்சிடும். இப்ப நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் மோட்ல ஆப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா பாருங்க, கவுண்டர் மோட் ஜீரோல ஆப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா என்ன கொடுக்கணும், மோட் ஜீரோல கவுண்டர் ஜீரோ ஆப்ரேட் பண்றேன் அப்படின்னா டி மோட் ஹாஷ் ஜீரோ ஃபோர்னு கொடுக்கணும். கவுண்டர் ஜீரோ மோட் ஒன்ல கொடுக்கணும்னா ஜீரோ ஃபைவ், மோட் டூனா ஜீரோ சிக்ஸ். அண்ட் அதே மாதிரி சி ஒன்ல கொடுக்க போறோம் அப்படின்னா கவுண்டர் ஒன்ல கொடுக்க போறோம் அப்படின்னா ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ. ஓகே ஜஸ்ட் அப்படியே அதோட ரிவர்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஓகே மோட் த்ரீ வந்து மேக்ஸிமம் வந்து என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். Okay, that's a split timer one, mostly use pinamata. So this is mode selection. Okay, timer or counter and rather, eppadi select panna no appadina. Paarenga, timer or counter operate panna no rather, inga vandu nama enna kuduthirukku appadina, inga oru I flag irukum. Oru AND gate potu inga oru I flag kuduthiruken. Okay, inga vandu enna irukum appadina, director la irundhu kuduthana inga vandu oru control signal irukum. Okay. அண்ட் நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு நாட் கேட் இருக்கும், நாட் கேட் போட்டுக்கோங்க. அண்ட் இதுல வந்து ஒரு ஆர் கேட் இருக்கும், ஆர் கேட் போட்டுக்கோங்க. இதுல என்ன கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆன் கேட் வேணும், ஆன் கேட் போட்டுக்கோங்க. ஆன் கேட் போட்டுட்டு இதுல இருந்து எடுத்து கொடுக்கணும். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து டிஐ ஃபிளாக், இது வந்து இன்டரப்ட் ஃபிளாக். இப்போ இங்க வந்து நான் ஜீரோ கொடுக்கேன் அப்படின்னா இது வந்து கேட் சிக்னல். ஓகே ஜீரோ கொடுக்கேன் அப்படின்னா இங்க வந்து என்ன ஆகும், நாட் கேட்ல ஒன் ஆகும். இது வந்து எப்போ ஒன்னா இருக்கோ, ஓகே எப்பெல்லாம் இது ஒன்னா இருக்கோ அப்ப வந்து என்ன ஆகும், இதோட அவுட் புட் வந்து எனக்கு ஒன்னா இருக்கும், ஒன் ஒன் ஒன். இங்க வந்து ஜீரோ கொடுத்துக்கோங்க, இங்க வந்து நீங்க ஒன் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து ஒன். அதாவது கேட் சிக்னல் வந்து ஹார்ட்வேர் கண்ட்ரோல்லையும் ஒர்க் ஆகும், சாஃப்ட்வேர் கண்ட்ரோல்லையும் ஒர்க் ஆகும். ஓகே இப்போ ஹார்ட்வேர் கண்ட்ரோல்ல ஒர்க் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து இங்க உள்ள இன்டரப்ட் சிக்னலும் எப்படி இருக்கணும், ஒன்னு இருக்கணும். அதே மாதிரி இங்க இருக்க டிரான்ஸ்மிட் இன்டரப்ட்னு ஒரு சிக்னல் இருக்கு இல்லையா, டிஐ ஃபிளாக், இதுவும் என்ன இருக்கணும், ஒன்னா இருக்கணும். சரியா அப்படின்னா மட்டும் சாரி ஜீரோவா இருக்கணும். அப்படின்னா மட்டும் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட்வேர் மோட்ல ஒர்க் ஆகும். இப்போ சாஃப்ட்வேர் மோட்ல ஒர்க் ஆக போகுது அப்படின்னா எனக்கு இந்த கான்செப்ட் தேவையில்லை, இந்த டிஐ ஃபிளாக் மட்டும் ஒன்னா இருந்தா போதும், அது வந்து சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் மோட்ல ஒர்க் ஆகும். So that is the use of gate signal. So gate signal so nam eppadi kudukom gradha adoda concept. Okay so next one is a tcon register. What is a tcon register apna, it's a timer control register. Idhila vandu mottham 8 bits irukku. Okay this is also another 8 bit register. Okay eppadi timer vandu control pandrom gradha idoda idu it is endha enna apdina t tit 0 apdina that is interrupt 0. okay then the one kadaiyadu it 0 interrupt 0 interrupt 1. okay ie appdina enna interrupt enable edha interrupt permission adha enna pandrathu enable pandrathu. ipo nenu ku t 0 mode la na program eludren appdina inda functions vandu perform aagum it 0 ie 0 tr 0 tm 0 na vandu t 1 mode la program eludren appdina enna aagum inda one aagradhu ellame enna aagum enable aagum. okay வந்து டிஆர் ஜீரோ அப்படின்னா என்னது, கண்ட்ரோல் பிட். ஓகே ரன் டைமர் ரன் கண்ட்ரோல் பிட். ஓகே சோ எனக்கு வந்து இப்ப ஏதாவது ஒரு ப்ராசஸர் போயிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ரன்னர் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம் இந்த பிட் வந்து என்ன ஆகும், செட் பண்ண போறேன் அப்படின்னா ஒன்னா இருக்கும், இல்ல ரீசெட் பண்ண போறேன் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். டிஎஸ் ஜீரோ எங்களுக்கு டைமர் ஓவர் ஃபுல் ஆஃப் லாக். இப்ப எனக்கு வந்து ஜீரோ ஜீரோ வரைக்கும் கவுண்ட், ஜீரோ ஜீரோல இருந்து எஃப்எஃப் வரைக்கும் கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஈவெண்ட். ஓகே சோ நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து எனக்கு அகெயின் அது வந்து ஜீரோ ஜீரோக்கு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஓவர் ஃபுல்லோ ஆயிடும், இந்த ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணுறது. ஸோ அப்போ ஓவர் ஃபுல்லோ ஆகும்போது இது என்ன ஆகும், ஒன் ஆர் ஜீரோடு எனேபிள் ஆயிடும். ஓகே ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ எப்போ என்னோட பிட் வந்து எனேபிள் ஆகுதோ அப்போ இது வந்து ஒன் அண்ட் இருக்கும், தட் செட் ஆகுதோ அப்போ ஒன் அண்ட் இருக்கும். எப்போ என்னோட பிட் வந்து எனேபிள் ஆகல அது ஒர்க் இல்லையோ அந்த டைம் எப்படி இருக்கும், ஜீரோன்னு இருக்கும்.
டைமர் பண்ணும் ரிஜிஸ்டர். இதுல வந்து எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி டைமரை கண்ட்ரோல் பண்ணுங்கிறத வந்து எதர் ஒன் ஆர் ஜீரோ வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலாம். ஓகே, திஸ் இஸ் அபவுட் டைமர் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர். பேசிக் டைமர் ஃபங்க்ஷன் பாருங்க, நம்மளுக்கு எத்தனை பிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. டோட்டல் இது வந்து எத்தனை பிட் ரிஜிஸ்டர், 216 பிட் ரிஜிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். ஓகே, சோ இதுல பாருங்க, இதுல தனியா 8 பிட்ஸ் இருக்கும், இதுல தனியா 8 பிட்ஸ் இருக்கும். இதுல பாருங்க, இதுல தனியா 8 பிட்ஸ் இருக்கும், இதுல தனியா 8 பிட்ஸ் இருக்கும். சோ டோட்டல் இதுல வந்து ரெண்டு 16 பிட் ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஓகே, ரெண்டுலயுமே வந்து எப்படி இருக்கும், எம்எஸ்பி தனியா எல்எஸ்பி தனியா செப்பரேட் ஆயிருக்கும். ஓகே, சோ இந்த கிளாஸ்ல நம்மளோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோம், அண்ட் டைமரோட வாட் இஸ் டைமர், வாட் இஸ் கவுண்டர் பார்த்தோம், அண்ட் டைமர் வந்து எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கறத பார்த்தோம் பை யூசிங் டூ கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ், டிமோட் அண்ட் டிகோன். சோ இன்னும் வர நெக்ஸ்ட் செஷன்ல வீடியோல வந்து நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் டைமர் ஆர் கவுண்டர் பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.